ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து சிரியேன். சமய பெரியவர்களாலே பாடல் பெற்ற திருத்தலங்களை தினத்தோறும் நமது ஏஎம்என் தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களுக்கே வந்த அந்த தலத்தின் வரலாற்றை ஓரளவு தெரிகின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய திருத்தலம் திரு ராமேஸ்வரம். இது பாண்டிய நாட்டிலே உள்ளது. பெரியவர்கள் சொல்கின்ற பொழுது காசி ராமேஸ்வரம் என்று சொல்லுவது மரபு. காசிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கே உள்ள கங்கையிலே மொழிகி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தை கொண்டு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி யாத்திரையை முடிப்பது மரபு. அப்பேற்பட்ட ராமேஸ்வரம், அதுக்கு திரு ராமேஸ்வரம் என்று பெயர். அது கடலுக்குள்ளே ஒரு தீவிலே உள்ள ஆலயம். ரயிலே செல்கின்ற பொழுது பாம்பன் பாலம் என்ற ஒரு பாலம், இப்பொழுது அற்புதமான பாலம் கட்டிவிட்டார்கள். சுவாமியாகப்பட்டவர் ராமநாத ஈஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் தனுஷ்கோடி. தனுஷ்கோடி தீர்த்தம் 36 தீர்த்தங்கள் இருக்கின்றன. மிக அற்புதமான சேத்திரம். ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் ராவண சம்ஹாரத்தின் பொருட்டு அயோத்தியை விட்டு தென்புலம் நோக்கி வந்த பொழுது சேதுபந்தனம் கட்டிய இடம். மூன்றே நாளிலே சேதுபந்தனம் கட்டி இலங்கை சென்று ஆணவ மலமாகி ராவணனையும் கண்மம் மலமாகி கும்பகர்ணனையும் மாயா மலமாகி இந்திர சித்தையும் வதைத்து சத்துவ குணமாகி விபீஷணாழ்வார்க்கு இலங்கை பட்டணத்தை இளைய பெருமாளை கொண்டு மகிடாபிஷேகம் செய்து வைத்த திருத்தலம். அப்படி திரும்ப வருகின்ற பொழுது ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் அங்கே சிவபூஜை செய்ய நினைத்தார். சிவபூஜை செய்ய நினைக்கின்ற பொழுது தனக்கு உற்ற துணையும் சமயமறிந்து உதவக்கூடிய ஆற்றலும் மனோலய வேகத்திலே சென்று வரக்கூடிய திறமையுள்ளவருமாகிய ஆஞ்சநேய சுவாமியை அழைத்து, ஆஞ்சநேயா, நான் வழிபடுவதற்கு ஒரு சிவலிங்கம் வேண்டும் என்று விண்ணப்பித்தார். உடனே ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் வாயுகுமாரன் அல்லவா அங்கே இருந்தார். அங்கே இருந்து காசிக்கு சென்றார். காசியிலே சென்ற பொழுது எங்கே பார்த்தாலும் சிவலிங்கம். என்ன செய்யலாம், எதை எடுக்கிறது எதை விடுறது, எதை எடுப்போம் என்று அவருக்கு தெரியவில்லை. அந்த நேரத்திலே பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் அங்கே கங்கை நதி சாரலில மேலே படர்ந்து நிழல் போட்டு கொடுத்தார் ஒரு சிவலிங்கத்தின் மீது. அதை கௌலியாகப்பட்டது ஒளித்தது, இதை எடுத்துட்டு போ என்று சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்தார். ஆகாய மார்க்கமாக ராமேஸ்வரத்தை நோக்கி வருகின்ற பொழுது காசி எல்லையை காவல் செய்யக்கூடிய கால பைரவராகப்பட்டவர் ஆஞ்சநேயரை தடுத்தார். ஆஞ்சநேயருக்கும் பைரவருக்கும் பயங்கரமான சண்டை. இந்த இரண்டு சண்டையிலேயும் ஆஞ்சநேய சுவாமி கருடாழ்வார் தான் காட்டி கொடுத்தார் என்று சொல்லவே இல்லை. அந்த நேரத்தில் கருடாழ்வாராகப்பட்டவர் தானே முன்வந்து பைரவரிடத்திலே கூறுகின்றார், பைரவரே, இந்த சிலையை இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு செல்லுமாறு ஆஞ்சநேயருக்கு பணித்தது அடியேனே என்றது. உடனே பைரவர் சீற்றம் கொண்டார், ஏ கருடாழ்வாரே, இந்த கலியுகம் முடியும் வரையிலும் காசி எல்லைக்குள் நீ பறக்கக்கூடாது என்றார். கௌலியாகப்பட்டது வந்தது, நான் தான் ஆமோதிப்பு சொன்னேன் என்றது. இந்த கலியுகம் முடி வரையிலேயுமே காசி எல்லையிலே கௌலி ஒழிக்கக்கூடாது. ரெண்டையும் உத்தரவு போட்டார். இன்றும் அது அந்த நாட்டிலே நடக்கிறது. இதுதான் இந்து தர்மத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இன்றும் காசி எல்லையிலே கருடன் பறப்பது இல்லை, கௌலி ஒழிப்பது இல்லை, மலர் மணப்பது இல்லை, நினம் நாறுவது இல்லை, எருது முட்டுவது இல்லை. இத்தனை அதிசயங்கள் அங்கே உண்டு. உடனே அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்தார். அந்த சிவலிங்கத்தை கொண்டு வருகின்ற பொழுது நாரத மகரிஷியாகப்பட்டவர் பார்த்து, ஆஞ்சநேயா, நீ வழிபடுவதற்கு ஒரு சிவலிங்கம் வேண்டாமா என்றார். இவர் இனி ஒரு லிங்கம் எடுப்பதற்கு செல்வதற்குள்
நான் ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் சீதா பிராட்டியார் நீராடி இடத்திலே இருந்த வண்டல் மணல்களை குவித்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார். உடனே வந்தார். தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணவில்லையே என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தின் மீது தனது வாளை சுத்தி இழுத்தார். வாள் அறுந்து விடுகிறது. இதெல்லாம் நடந்த அதிசயம் வாய்ந்த தலம் ராமேஸ்வரம். இந்த திரு ராமேஸ்வரம் என்பது முக்தி தலங்கள் ஜோதிலிங்கம் பன்னிரெண்டிலே நமக்கு ஒரு லிங்கம். இது ராமர் பூஜித்த திருத்தலம். அப்பர் பெருமானும் ஞான சம்பந்த சுவாமிகளும் பாடிய திருத்தலம். ஓலமிடுதாடகை சுவாகுவளரேழு மரம்பாலியொடு நீலி பகனோடொரு விராத நிலம் மோதகடலோடு விரல் ராவணகுலாம் அமரில் பொடியாக ஓகைதலல் வாலி விடுமூரிதனின் நேமிவளை பாணி திருமார்பனரிகேசன் மருகாயனவே ஓதமரை ராமேஸ்வரமேபு குமரா அமரர் பெருமாளே. அருணகிரிநாத சுவாமிகளாலே திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம் ராமேஸ்வரம். ஓத வினயகளும் திருத்தலம். அப்பேற்பட்ட திருத்தலத்திலே 36 தீர்த்தங்கள் இருக்கின்றன. காரணம் தத்துவங்கள் 36. அந்த 36 தத்துவங்களும் 36 தீர்த்தங்களாக உள்ளன. அப்பேற்பட்ட அந்த ராமரே வழிபட்ட திருத்தலம். இந்த திருத்தலம் பாண்டிய நாட்டிலே இருக்கின்றது. இதை ராமநாதபுர சமஸ்தானம் என்றும் அவர்கள் பராமரிப்பிலே இருக்கின்றது. ரயிலிலும் செல்லலாம். பேருந்து செல்வதற்கும் சகல வசதிகள் உள்ளது. மிகவும் அருமையான திருத்தலம். அந்த திருத்தலத்திலே தான் ஒட்டித்தான் பக்கத்திலே பாம்பன் என்ற ஊர். அந்த பாம்பன் என்ற ஊரிலே அந்த ராமநாத ஈஸ்வரனின் அருளாலே 1850 என்று சரியாக தெரியவில்லை. அங்கே ஒரு சிறந்த முருக பக்தராகப்பட்டவர் திரு அவதாரம் செய்தார். அவர்தான் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பாம்பன் அடிகள். அப்பேற்பட்ட மகா பெரிய மகான் அங்கே தோன்றி நமக்கு முருகப்பெருமானுடைய வரலாறுகளை தொகுத்து 6666 பாடல்களை தந்த மகான் அவதரித்த புண்ணிய பூமி. அந்த ராமநாதபுரத்துக்கு அருகாமையிலே உள்ள பிறப்பன் வலசை என்ற ஊரிலே ஈம தேசத்திலே ஒரு குழி அமைத்து அதில் சற்றே ஏறக்குறைய 35 நாட்கள் இருந்து அவர் முருகனை உபாசனை செய்து முருகனை நேரடியாக கண்ட மகானுபாவர். அவர் மீது சர்பங்கள் ஏறி சென்றன, பேய்கள் நடமாடின, இருந்தும் அவர் பயம் கொள்ளவில்லை. அப்பேற்பட்ட மகா பெரியவர் அவதரித்த திருத்தலம். ராமநாதபுரத்துக்கு அருகாமையிலே தேவி பட்டணம் என்று ஒரு ஊர். அது கடலை ஒட்டிய பகுதி. அந்த கடலுலே வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்று சொல்லப்பட்ட 9 கிரகங்களை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணி நேம நியமப்படி வழிபட்டிருக்கின்றார் தேவி பட்டணத்தில். இன்றும் அங்கே விசேஷ நாட்களிலே ஜனங்கள் நிரம்ப சென்று தர்ப்பணம் செய்வதும் எல்தானம் செய்வதும் பழைய ஆடைகளை கடலிலே விட்டு விடுவதும் என்றும் நடக்கக்கூடியது கண்கூடு. அடியேனும் பலமுறை அங்கு சென்றிருக்கின்றேன். பல முறை சென்று அந்த திருத்தலத்தை வழிபட்டிருக்கின்றேன். அங்கே சிராத்தனம் கொடுப்பது காசியிலே கொடுப்பதுக்கு நிகர் என்கின்றார்கள். ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் பிராட்டியாருடனும் இளைய பெருமாள் லட்சுமணருடனும் விபீஷணாழ்வார் மற்றும் திரிசடை இவருக்கு ஆதரவாக இருந்த ஆஞ்சநேய கூட்டங்களுடன் வருகின்ற பொழுது சேதுபந்தனத்தின் பெருமையையும் இந்த ராமேஸ்வரத்தின் பெருமையையும் பிராட்டியாருக்கு விளக்கி கூறுகின்றார். அப்படி விளக்கி கூறுகின்ற பொழுது சற்று தாமசம் ஏற்படக்கூடிய வகையிலே பராசுர மகரிஷியாகப்பட்டவர் ராமச்சந்திர மூர்த்தியை விருந்து வைக்கின்றார். இந்த விருந்திலே ராமர் கலந்து கொள்கின்றார். என்ன இருந்தாலும் குரு அல்லவா, வஜிஷ்டருக்கு அவர் தந்தை. பராசுர மகரிஷி வஜிஷ்ட மகரிஷிக்கு தந்தை. அப்போ குருவுக்கு குரு அல்லவா, சத்குருவாக இருக்கக்கூடியவர்.
அப்படி சாப்பிடுகின்ற பொழுது மதிநுட்பம் அதிநுட்பமானவர் ஆஞ்சநேய சுவாமி. ராமச்சந்திர மூர்த்திக்கு வில்லாற்றல், ஆஞ்சநேய சுவாமிக்கு சொல்லாற்றல். காரணம், வில்லுக்கு ராமர் பெரியவர், சொல்லுக்கு ஆஞ்சநேயர் பெரியவர். சூரிய பகவான் செல்லக்கூடிய வேகம் ஒரு வினாடிக்கு 186,000 மைல். அந்த 186,000 மைலை 60 வினாடியால பெருக்கினால் ஒரு நிமிஷம். அப்போ 186,000 60 பெருக்கினா எவ்வளவு வரும்? அதை 60 பெருக்கினா ஒரு மணி, அதை 24 பெருக்கினா ஒரு நாள். அவ்வளவு வேகத்திலே ஆதவன் செல்கின்றான். அந்த ஆதவன் செல்லக்கூடிய வேகத்திலே சென்ற ஆஞ்சநேயர் 9 வியாபகரணங்களை கற்ற ஞானி. அப்பேற்பட்ட மாபெரும் கல்விமான் ஆஞ்சநேயர். அவர் சொல்லுகின்றார் சென்று ராமச்சந்திர மூர்த்தி எடுத்தலே, பிரபு, தங்களது தம்பியாகிய பரதாழ்வார் நந்தியும் பதிலே 14 ஆண்டுகள் முடிவு பெற்று விட்டது. அழுத கண்ணும் தொழுத கையுமாக தென்னகம் நோக்கி கூப்பிய கரத்துடன் வெஞ்சாமரம் இரடுகிறார் உங்கள் பாதுகைக்கு. அந்த பாதுகையிலே மணிமுடி அமர்ந்திருக்கின்றது. அவர் தீயிலே விழுந்து விடுவாரே என்று சொன்னார். உடனே ஆஞ்சநேய சுவாமி சொன்ன உடனே முத்திரை மோதிரத்தை கலத்தி ராமச்சந்திர மூர்த்தி, ஆஞ்சநேயா, நீ என் தம்பியிடத்திலே கொடுத்து அவனை காப்பாத்தி விட்டு வா என்கின்றார். அதற்குள் எல்லோருக்கும் அன்னங்கள், அமுது வகைகள்லாம் பரிமாறி, கறிகள் எல்லாம் பரிமாறி சாப்பிடப் போகிறார்கள். ஆஞ்சநேயர் செல்கின்றார் பரதாழ்வாராகப்பட்டு தீக்குண்டத்தை வளர்த்து 2 வளம் வந்தி 3வது வளத்திலே உல இருக்கின்றார். அப்பொழுது தீயில் விழ முந்தாதே பரதா, இரு என்று சொல்லி மோதிரத்தை தருகிறார். ஆஞ்சநேயர் வந்த உடனே ராமச்சந்திர மூர்த்திக்கு வேலை செய்கின்றது மூளை. என்ன செய்கிறார்? ஆஞ்சநேயா, இனி தனியாக உனக்கு ஒரு இலை போட்டு அன்னம் பரிமாறினால் உன் மனம் வேதனைப்படும். எனவே நீயும் நானும் ஒன்று, உடல்தானே வேறு. எனக்காக நீ பலன் கருதாது தொண்டு செய்கின்றனை. பிபீஷனால்வார் என்னுடன் நட்பு கொண்டது இலங்கைக்காக நட்பு கொண்டான். சுக்ரீவன் என்னுடன் நட்பு கொண்டது கிஷ்கிந்தைக்காக நட்பு கொண்டான். ஆனால் எதுவுமே வேண்டாம் என்று பலன் கருதாது திருத்தண்டு செய்த உத்தமன் நீ. அதனாலே உனக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு, நீயும் நானும் ஒரு இலையிலே சாப்பிடுவதே பரம பாக்கியம் என்று சொல்லி ஆஞ்சநேய சுவாமியும் தானும் சமபந்தி போஜனம் பண்ணுகின்றார்கள். அப்பொழுதுதான் ராமச்சந்திர மூர்த்தி தனது ஆட்காட்டி விரணினாலே அந்த இலையிலே நடுவிலே ஒரு கோடு வகிர்கிறார். மதுரையம்பதியிலே அரிமர்த்தன பாண்டியனாகப்பட்டவன் சோமசுந்தர கடவுளுக்கு முதுவிலே பிரம்பால் அடிக்கின்ற பொழுது 5 கண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுவிலையும் பட்டதாம். கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட சமஷ்டி பிஎஸ்டி இரண்டுமே அனைத்து உயிர்களிலேயும் கலந்ததாம். அதை போலே அன்றுதான் இந்த வாழை இலையிலே கோடு உழந்தது. அதால தான் மெய்யன்பர்களே, நாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு காதணி விழா, ஒரு சீமந்தம், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு கும்பாபிகேசம், அடுத்தபடியா ஒரு திருமணம், ஒரு மணிவிழா, ஒரு முத்து விழா, இப்படி விழாக்களுக்கு செல்கின்ற பொழுது ஆஞ்சநேயரை போல் உறவு வேண்டும் என்று சொல்லி முன்னே இருக்கக்கூடிய இலையை நமக்காக மடக்குவது. அதே நேரத்தில் ஒரு அசம்பாவிதமான துன்ப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய இடத்துக்கு செல்கின்ற பொழுது ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் 14 ஆண்டுகள் பட்ட துன்பத்தை போல் நான் துன்பப்படமாட்டேன் என்று சொல்லி இலையை அப்படி மடக்குவது. இதையெல்லாம் செய்தது ஆஞ்சநேய சுவாமி. ராமச்சந்திர மூர்த்தியினாலே பிரதிஷ்டி செய்யப்பட்டதாலே அதுக்கு ராமநாத ஈஸ்வரர் என்றும், அதை சேது மகாதேவ பெருமாள் என்றும். ஏன் சேது என்று சொன்னால், இவர் கட்டி அணைக்கு சேது பந்தனம் என்று பெயர். இந்த சேது பந்தனம் என்று கட்டிய காரணத்தினாலே சேது மகாதேவ பெருமாள். இந்த சேது மகாதேவ பெருமாளை ராமர் வழிபடுகின்றார். ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வந்து தருகின்றார். அவர் பிரதிஷ்டை பண்ணியதினாலே நம்மளது பூலோகத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிலிங்கத்தில் நமக்கு ஒரு ஜோதிலிங்கம். இது பெரிய ஒரு வாய்ப்பு. நம் தமிழ்நாட்டில் ஒரு ஜோதிலிங்கம் இருக்கின்றது, அது பெருமைதானே. வடக்கே காசி சென்று
கங்கையிலே முழுகி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வழிபட்ட பக்த சிரோன்மணிகள் அங்கே யாத்திரையை தொடக்கி அங்கே கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே உள்ள பகவானுக்கு அந்த தீர்த்த அபிஷேகம் செய்து யாத்திரையை முடிப்பதும் மரபு. இது மிகவும் பெரியவர்களாகிய திருஞான சம்பந்த சுவாமிகளும் உலகமே கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பெயரை சூட்டியவர் பரமேஸ்வரன். மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசு கற்பகம், நதிகளுக்கெல்லாம் ஒரு அரசு கங்கை, மலைகளுக்கெல்லாம் ஒரு அரசு இமயம், ஏரிகளுக்கெல்லாம் ஒரு அரசு சமுத்திரம், விலங்குகளுக்கெல்லாம் ஒரு அரசு சிம்மம், கஜங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் கஜராஜா, நாகங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் ஆதிசேஷன் நாகராஜா. இப்படி பேசுகின்ற நாவு படைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு அரசர், நாவுக்கு அரசர். அப்படி சொன்னது யார்? அவருடைய உண்மையான பெயர் மருள் நீக்கியார். மருள் என்று சொன்னால் அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தை நீக்க வந்த உத்தமர். அவருக்கு சிவபெருமான் பட்டம் தர்றார். அப்பேற்பட்ட மருள் நீக்கியாராகிய நாவு படைத்தவர்களுக்கெல்லாம் அரசராகி திருநாவுக்கரசு சுவாமிகளும் உமையவளின் திரு அமுது உண்ட திருஞான சம்பந்த சுவாமிகளும் பாடி பெருமை பெற்ற திருத்தலம் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்தை அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமானும் பாடுகின்றார். அப்பேற்பட்ட தலத்தை பவர்ணமி விழா மிக விசேஷமாக நடக்கின்றது. தைப்பூசம் போன்ற நாட்களிலே விசேஷம். அங்கே சிவவிரதங்கள் எட்டும் சிறப்புற நடைபெறுகிறது. மிகவும் அருமையான பெரிய கோவில். அந்த கோவிலை தரிசிப்பதற்கு பாக்கியம் பண்ணவர்களால் தான் முடியும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க காசி ராமேஸ்வரம் என்பார்கள். காசி என்பது அஸ்திவாரம் என்று சொன்னால் ராமேஸ்வரம் என்பது கோபுர கலசம். ராமேஸ்வரம் அஸ்திவாரம் என்றால் காசி கோபுர கலசம். ரெண்டையும் எப்படி வேணாலும் செய்யலாம். அதனால தான் காசி ராமேஸ்வரம். காசிக்கு சென்றவர்கள் அவசியமாக ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட இது பாண்டிய நாட்டு திருத்தலம். பாண்டிய நாட்டுக்கு உரியது. அது ராமநாதபுரம் சமஸ்தானம் பரம்பரையாக பராமரிக்கக்கூடியது. சகல வசதிகள் உடையது. மிகவும் அன்பான பூசகர்கள் நிறைந்த இடம். அங்கேதான் பாம்பன் சுவாமிகள் அவதரித்தது. அடுத்தபடியாக உத்தரகோஷ மங்கை என்ற ஒரு ஊர், அதற்கு அருகாமையிலே அங்கே கார்த்திகை சுவாமிகள் என்ற ஒரு மகான் அவதரித்த தலம். அந்த நேரத்தில் ராமலிங்க அடிகள் வடக்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர், கேரளாவிலே எடுத்தால் பகவான் நாராயண குரு அவர்கள், இப்படியெல்லாம் ஒன்று திரண்டு நமது நாட்டை அலங்காரம் செய்த புண்ணிய சீலர்கள் தோன்றிய சமயம் அப்பேற்பட்ட அந்த ஆலயத்திலே ராமச்சந்திர மூர்த்தியே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி அவரே தன் தர்மபத்னியாகிய அன்னை பிராட்டியாரோடு வழிபட்டார் என்றால் அதனுடைய பெருமையை நாம் வாயால் சொல்ல முடியுமா? அந்த ஆலயத்தை நாமும் வழிபடுவோம். அந்த ராமநாத ஈஸ்வரரை சிவம் வேறு விஷ்ணு வேறு என்று நினைக்கக்கூடிய பேதமையை நீக்குவதற்காகத்தான் ராமர் அங்கே சிவபூஜை செய்கிறார். பல ஆலயங்களே ராமர் சிவனை பூஜை செய்ததாக வரலாறு உண்டு. காரணம், பத்ரிநாத் என்று ஒரு இடம் வடக்கே கேதாரத்திற்கு மேலே, அங்கே ஸ்ரீமன் நாராயணன் வந்து சிவபூஜை செய்கிறார். இந்த சிவனையும் விஷ்ணுவையும் பிரித்தே பேசக்கூடாது, பாவம். எனவே அரியும் சிவனும் ஒன்று என்று எண்ணக்கூடிய ஆற்றல் வந்தவர்களே பக்குவப்பட்ட பரமபக்தர்கள். இது அடியேன் கூறவில்லை, பெரியவர்கள் ஞானியர்கள் கூறுகின்றார்கள். அடியனுக்கு கூற என்ன தகுதி இருக்கின்றது? அதால தான் பெரிய பெரிய சிவவாக்கியர் போன்றவர்களெல்லாம் நாளி உப்பும் நாளி அப்பும் நாளி அறிவானபோல் ஆலியோனு மீஷனும் அமர்ந்திருந்த இவ்விடம் ஏறிலேறு ஈஷனும் இலகு சக்கரதரனையும் வேறு கூறு பேசுவோர் வீழ்வர் வீண் நரகிலே. ஏறிலேறும் ஈஷனும், ஏறு என்று சொன்னால் ரிஷபவாகனம், இலகு சக்கரதரனையும், சக்குராயுதத்தை வைத்து அரசு செய்யக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன், இவரையும் பிரிவுபடுத்தி பேசக்கூடிய அன்பர்கள்,
எரிவாய் நரகு போவார்கள் என்று சொல்லி சிவவாய்க்கிய சுவாமிகள் சொல்லுகின்றார்கள். எல்லா குழந்தைகளும் பிறந்தால் உங்கான அழும், பிறந்த உடனே சிவா சிவா என்று சொன்னவர், அதால தான் அவருக்கு சிவவாய்க்கியர் என்று பெயர். நீங்க கேட்கலாம், சிவவாய்க்கியருடைய பாடல் எல்லாம் அத்தனை கடினமாக இருக்கின்றதே, சாடி பேசுகிறாரே, கோவில் என்பது ஏதடா, குளங்கள் என்பது ஏதடா என்று பாடுகின்றாரே, அவரை நீங்கள் எப்படி உதாரணத்திற்கு கொடுக்கலாம் என்று அன்பர்கள் கேட்கலாம். உண்மை, அவர் கடந்த நிலைக்கு சென்று விட்டார். ஒரு மாடியிலே ஏற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று லிப்ட், இல்லை என்றால் படிக்கட்டு, இல்லை என்றால் ஏணி, மூன்றின் உதவியுடன் தான் மாடிக்கு செல்ல முடியும். அவர் லிப்டில் போயிட்டார், மாடியிலே பாதுகாப்பாக போய் அமர்ந்துட்டார், மாடியிலே அமர்ந்து பெரிய நிலையை பெற்றுவிட்டார், எடுத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டார். அனிமா லகிமா கரிமா மகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் எட்டு சித்திகளை பெற்றுவிட்டார். நினைத்தால் அந்த உடம்பை அங்கே இருந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஆற்றலை பெற்றார் அனிமா. லகிமா நினைத்த இடத்துக்கு போகலாம், கரிமா இரும்பி கையில் விடுத்தால் உருகி போயிடும், அவர் கைப்பட்ட உடனே இரும்பு பசு வெண்ணையை போல உரியிடும். இப்படி ஆற்றலை பெற்றார். இத்தகைய ஆற்றலை பெற்றவர் அவர் சொல்லுகின்றார், நாம் சொல்ல முடியுமா? நாம் இப்பொழுதுதான் பாதிப்படி ஏறிக்கொண்டிருக்கின்றோம். பாதிப்படி ஏறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவரை போல கோவில் என்பது ஏதடா, குளங்கள் என்பது ஏதடா என்று சொன்னால் கீழே விழுந்தால் நம் தலை அடிபட்டு நாம் மாண்டு போவோம். அதாலே தான் அவர்களோடு நாம் உதாரணம் காட்டக்கூடாது. அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி தெய்வஸ்வரூபம், பூலோகத்திலே அவதாரம் செய்தது ராவண சம்ஹாரத்திற்காகவும் சபரிமுத்திக்காகவும் அகலிகையை மோட்சம் கொடுப்பதற்காகவும் வாலி வதத்திற்காகவும் தாடகை வதத்திற்காகவும் அவர் எடுத்த அவதார நோக்கங்களை முடித்து வழிபட்ட திருத்தலம் திரு ராமேஸ்வரம். அப்பேற்பட்ட அந்த திரு ராமேஸ்வரத்திலே உள்ள தீர்த்தங்கள் 36 மொழிகி நாம் காசி பயணத்தை முடித்து இங்கேதான் காசி யாத்திரத்தை முடிப்பார்கள் என்று கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.